Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பல்லவ பேரரசு அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூனு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இரண்டாம் நரசிம்மவர்மன் அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் இரண்டாம் அவர் வந்து ஆட்சிக்கு கிபி எழுநூற்றி இருபத்தெட்டுலேருந்து கிபி எழுநூற்றி வரை ஆட்சி அமைச்சிருப்பார் ஸோ அப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் வச்சு இரண்டாம் நரசிம்மவர்மன் அவரை பற்றி இன்னொரு முக்கியமான கருத்து அவரோட ஆட்சியின் தொடக்கத்தில் சாளுக்கிய மன்னர்களுடைய அராஜகம் வந்து கம்மியாக இருந்துச்சு சொன்னோம்னா ஏற்கனவே பார்ட் டூ வீடியோவில் அதனால தான் அவர் வந்து கட்டிடக்கலையில் நிறைய சிறப்பான அம்சங்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பார் அவருடைய ஆட்சியின் காலகட்டத்தில் இறுதியில் வந்து சாளுக்கிய மன்னர்கள் வந்து மறுபடியும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் வந்து இரண்டாம் நரசிம்மர்வனுடைய மூத்த பையன் இறந்துருப்பார் அவரும் லாஸ்ட் இறந்துருப்பார் ஸோ இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன் லைட்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த இரண்டாம் பரமேஸ்வரர் அரப்பன் இவர் வந்து சாளுக்கிய மன்னர் இரண்டாம் விக்ரமாதித்யனால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அப்புறம் கங்கர்கள் இருக்காங்களா அவர்கள் கூட ஒரு போர் நடந்திருக்கும் அந்த போரில் இறந்துருப்பார் இவரோட சிம்ம விஷ்ணுவின் மரபு வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ பல்லவ பேரரசை ஆரம்பிச்சிருப்பாருலாம் சிம்ம விஷ்ணு அவருடைய மரபு வந்து இந்த இரண்டாம் பரமேஸ்வரவர்மனோடைய முடிஞ்சிருக்கும் ரீசன் என்னென்னா இந்த இரண்டாம் பரமேஸ்வரவர்மனுக்கு மகன்கள் வந்து கிடையாது ஸோ இவருக்கு வந்து பையன் யாரும் கிடையாது ஸோ இப்போ பேரரசுனா என்னது இப்போ ஒருத்தர் ஆட்சி இருக்காருன்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவர் பையன் தான் ஆட்சிக்கு வருவார் ஸோ இவருக்கு வந்து இரண்டாம் பரமேஸ்வரவர்மனுக்கு பையன் எதுவும் இல்லை அதனால் சிம்ம விஷ்ணுவின் மரபு வந்து இவரோடு முடிஞ்சிட்டு ஸோ இவரோட இவரோட சிம்ம விஷ்ணுவின் மரபு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பல்லவ பேரரசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இது வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா இந்த பேரரசு இப்படி முடிஞ்சிடும் எதிரி கையில் வந்து சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு தண்ட நாயகர்களும் அறிஞர்களும் கம்பு தேசம் செல்கிறாங்க கம்பூஜ தேசம் ஸோ கம்பூஜ தேசம்னா இப்போதே கம்போடியா மற்றும் வியட்நாம் கம்பூஜ தேசமுக்கு போய் கம்போடியா மற்றும் வியட்நாம் அங்கே போய் பீமவர்மன் ஒருத்தர் வந்து அங்கே சென்லா அரசராக ஆட்சி புரிஞ்சிட்ருக்காரு ஸோ பீமவர்மன் ஒருத்தர் சென்லா அரசராக ஆட்சி அமைச்சிட்ருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை சிம்ம விஷ்ணுவின் தம்பி ஸோ சிம்ம விஷ்ணுவின் தம்பி பீமவர்மன் வந்து கம்போடியாவில் சென்லான்னு ஒரு இடத்துல அரசராக ஆட்சி புரிஞ்சிட்ருக்காரு அவருடைய வழி வந்த கடவேச அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பீமவர்மன் வழி வந்த கடவேசகரி கடவேச ஹரிவர்மாவுக்கு மொத்தம் வந்து நாலு பையன்கள் அதில் ஒருத்தரை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எடுத்து கூறி நீங்கள் வந்து பல்லவ தேசத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு இந்த தண்டை நாயகர்களும் அறிஞர்களும் கூறுகிறாங்க அப்போ தண்டை நாயகர்களும் தண்ட நாயகர்களும் அறிஞர்களும் இந்த நாலு பேரில் ஒருத்தரை வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து பல்லவ தேசத்துக்கு வாங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அவர் தான் இரண்டாம் நந்திவர்மன் ஸோ அவர் வந்து பல்லவ பேரரசில் வந்து அரசராக ஆட்சியை தொடர்கிறார் கிபி எழுநூத்தி முப்பத்தொள்ள இருந்து கிபி எழுநூத்தி தொண்ணூத்தாறு வரை அரசராக ஆட்சி புரிந்திருப்பார் இரண்டாம் நந்திவர்மன் ஸோ இவர் வந்து கடிகை உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருப்பார் கடிகை உறுப்பினர் மக்கள்னா படித்தவங்க அவங்க தான் தேர்வு பண்ணியிருப்பாங்க இவரே அரசராக விஷ்ணு பக்தர் திருமங்கை ஆழ்வார்ன்னு ஒருத்தர் இவருடைய காலத்தில் தான் இருந்திருப்பார் ஸோ இவர் வந்து எந்த மாதிரி கோயில் கட்டுவார்னா கட்டுமான கோயில் தான் கட்டுவார் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பாறை குழந்தை கோயில் கட்டியிருப்பார் அந்த விதத்தில் இவர் வந்து கட்டுமான கோயில் கட்டியிருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அந்த விதத்தில் இவர் கட்டுமான கோயில் கட்டியிருக்காரு அப்புறம் இவர் கட்டின கோயில் என்னென்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில் அப்புறம் இவரும் பெரும் தேவனார்னு ஒருத்தர் ஆதரிச்சிருக்காரு இவர் தான் மகாபாரதத்தை தமிழ் மொழியில் வந்து பாரத வெண்பா அப்படின்னு மொழிபெயர்த்துருப்பார் ஸோ அப்புறம் இவருக்கு அப்புறம் வந்து இவரோட பையன் அவர் யாருன்னா தந்திவர்மன் ஒருத்தர் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாரு இவருக்கு வந்து மார்பீடுக்கு வைரமேகன் கோவிசைய தந்தி விக்ரவர்மன் ஸோ மார்பீடுக்கு வைரமேகன் கோவிசைய தந்தி விக்ரமவர்மன் இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்கு இவர் ஆட்சி புரிந்துருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து கிபி எண்ணூற்றி நாற்பத்திலேருந்து கிபி எண்ணூற்றி எழுபது வரை மூஞ்சாம் நந்திவர்மன் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார் இவர் யார்னா தந்திவர்மனுடைய பையன் இரண்டாம் நந்திவர்மனுடைய பேரன் இவர் வந்து தெல்லார்னு ஒரு இடத்துல போர் நடந்திருக்கும் அந்த போரில் பாண்டிய மன்னனான ஸ்ரீவல்லபனை தோற்கெடுத்திருப்பார் இதனால் இவரை வந்து தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் அப்படின்னு நந்தி கிழமகம் வந்து சிறப்பிக்கின்றது அப்புறம் இவருக்கு வந்து ரெண்டு மனைவி ரெண்டு மகன்கள் இவர் தான் பல்லவ பேரரசை இரு பகுதியாக பிரித்து ஆட்சி நடத்தியிருப்பார் பல்லவ பேரரசை ரெண்டு பார்ட்டாக பிரித்திருப்பாரு அதில் ஒன்று வந்து வட பகுதி தென் ரெண்டாக பிரித்திருப்பார் வட பகுதியை ஒரு மகனான கம்பவர்மனிடம் கொடுத்திருப்பார் தென்பகுதியை மற்றொரு மகனான நிருபதுங்கவர்மனிடம் ஆட்சி அமைக்க கொடுத்திருப்பார் ஸோ பல்லவ பேரரசை ரெண்டாக பிரிச்சிருப்பார் இந்த மூன்றாம் நந்திவர்மன் அதுக்கப்புறம் அப்பராஜித பல்லவன் கிபி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து கிபி தொள்ளாயிரத்தி மூணு வரை ஆட்சி அமைச்சிருப்பார் இவர் தான் பல்லவ பேரரசுடைய கடைசி அரசர் சோழ மன்னன் ஆதித்யநாள் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அப்புறம் பல்லவர்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா பல்லவர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஆட்சி அமைப்பு பல்லவ நாடு அதுக்கு கீழே வந்து ராஷ்டிரம் மண்டலம்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே விஷயம் கோட்டம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாடுகள் ஊர்கள் இந்த மாதிரி தான் பல்லவர்களோட ஆட்சி அமைப்பு வந்து இருந்துச்சு அப்புறம் இவங்க வந்து ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடைக்கு வந்து தேவதரம்னு சொல்லுவாங்க பிராமணர்களுக்கும் நிலக்கொடை வழங்கியிருப்பாங்க அதுக்கு பிறகு பிரம்மதேயம் அப்புறம் ஒவ்வொரு கிராமத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு ஊரவை இருந்துச்சு அப்புறம் வாரியங்கள்னு நிர்வாக குழுக்கள் அமைச்சிருப்பாங்க இந்த விதத்தில் ஏரி வாரியம் தோட்ட வாரியம் இந்த மாதிரி மொத்தம் இருபது வாரியங்கள் பல்லவர்களின் ஆட்சியில் இருந்தது அப்புறம் இவங்க ஆட்சியில் மற்ற முக்கியமான விஷயங்கள்னால் சைவ வைணவம் சமயங்கள் வந்து வளர்ச்சி பெற்றன அதே டைமு சமண சமயமும் புத்த சமயமும் வீழ்ச்சி அடைய தொடங்கியது ஜாதி முறை ரொம்ப தீவிரமாக இருந்தது இந்த பல்லவர் காலத்தில்தான் அதே டைம்ல தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது மற்றபடி பெண்களுக்கும் முன்னுரிமை வழங்கியிருப்பாங்க அப்புறம் காஞ்சிபுரத்தில் கல்விக்குன்னு ஒரு தனியாக மடாலயம் வச்சுருப்பாங்க அதோட பேர் தான் கடிகை அப்புறம் நியாய பாஷியா அப்படின்னு ஒரு நூல் எழுதின வாத்தி அப்போ நியாய ஒரு நூலை எழுதிய வாத்சியாயர் அவர் வந்து இந்த கடிகையில ஆசிரியராக இருந்தவர் தான் அப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எழுதிய தேவாரம் ஆழ்வார்கள் எழுதிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இது எல்லாமே பல்லவர் காலத்தில் தான் இயற்றப்பட்ட நூல்கள் ஆகும் அப்புறம் மற்றபடி முக்தீஸ்வரர் கோயில் மாதங்கீஸ்வரர் கோயில் இது எல்லாமே பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பல்லவ பேரரசு முடிஞ்சுட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்